friends, welcome to Umana's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அவரக்காய் தேங்காய் பொரியல். அது என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். அவரக்காய் மெல்லிசா பொடியா அரிஞ்சி வச்சிருக்கேன். ஒரு வெங்காயம் பொடியா அரிஞ்சி வச்சிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, தாளிக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, ரெண்டு வரமிளகாய், தேங்காய் பூ, கொஞ்சம் பெருங்காய தூள், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். வாங்க சமைக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சரியா இருக்கும். போ எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சுட்டு ஒரு நல்லா சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு போட்டுருவோம். கடுகு போட்டு உளுத்தம்பருப்பு, காஞ்சி மிளகாய், காஞ்சி மிளகாய், வரமிளகாய் வந்து காரத்துக்கு வரமிளகாய் தான், அதனால எவ்வளோ காரம் வேணுமோ அது மாதிரி சேர்த்துக்கங்க. இப்போ கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா சேர்த்து வதக்கிடலாம். எண்ணெயை கொஞ்சம் கண்ணாடி பதம் போல வந்த நம்ம அவரைக்காய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிச்சு, நம்ம அவரைக்காய் சேர்த்துக்கலாம். மெல்லிசா அரைஞ்சிருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும், அதனால ரெண்டு கலர் கலரை கொடுத்துட்டு தண்ணியை தெளித்து உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்க எவ்வளோ மெல்லிசா அரைஞ்சிருக்கான்ட்டு. இந்த பொரியலுக்கு இந்த உப்பு சரியா இருக்கும். இப்போ தண்ணியை தெளிச்சுக்கலாம். அவ்வளோ தண்ணி போடுங்க. தெளிச்சு ஒரு கலர் கலர் கலரி கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சோம்னா அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். ஒன்றா சேர்த்துட்டு மூடுங்க. தண்ணி சுத்தமாக வச்சிருச்சு. இப்போ நம்ம பெருங்காயம், தேங்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் இறக்குறப்ப போட்டோம்னா வாசமாக இருக்கும், அதனால தான் இறக்குறப்ப போடுறோம். கொஞ்சம் பெருங்காயம், லைட்டாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்குங்க. தேங்காய் பூ போட்டுட்டு தேங்காய் எண்ணெய் ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூப்லேயே தேங்காய் சரியாக இதுவாகிடும். இப்போ தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக வாசனைக்கு ஊற்றலாம். ஒரு 1/2 ஸ்பூன் இந்த தரணும் லைட்டாக, ஏன்னா நம்ம ஏற்கனவே எண்ணெய் விட்டுருக்கோம். அந்த தேங்காய் எண்ணெய் வாசத்தோடு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் போடுற சமையல்லாம் லைட்டாக தேங்காய் எண்ணெய் சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். தலைக்கு போடுறது போடக்கூடாது. சமையலுக்குன்னு தேங்காய் எண்ணெய் செக்க எண்ணெய் இருக்குது, அதை யூஸ் பண்ணுங்கள். தலைக்கு போடுற எண்ணெயை போட்டுறாதீங்க. மல்லியை போட்டு இறக்கலாம். கொத்தமல்லி தூவியாச்சு. இப்போ நம்மளோட சமையல் முடிஞ்சிருச்சு. நீட்டுக்கு பரிமாறி நம்ம அவரைக்காய் தேங்காய் பொரியல் தயாராகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்.